வெல்கம் பேக் டு மீனோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்தியான பீட்ரூட் ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து நான் ஒரு இட்லி சட்டியில் ஒரு பீட்ரூட்டை கழுவி தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இப்போ ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி தட்டில் வந்து இந்த பீட்ரூட்டை அப்படியே அசம்பிள் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு மூடிட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி குக் ஆகிடும். குக் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு பியூரியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதை வேக வைக்கிறதுக்குனா பச்சை வாசனை வராமல் இருக்கும். அதே மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா சாப்பிடும்போதும் கடிப்படாது. அடுத்து இப்போ நான் ஒரு பவுலில் க்ரீம் வந்து ஆட் பண்ணுறேன். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து 1 கப் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப்பை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது வந்து சாஃப்ட் பீக் வர லெவலுக்கு. ஃபஸ்ட் நான் ஹேண்ட் பீட்ரு வச்சு பீட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நார்மல் ஹேண்ட் பிளெண்டர் வச்சு பண்ணி காட்டுறேன். இப்போது இதில் வந்து நான் பீட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சாஃப்ட் பீக் வந்ததுக்கப்புறம் இதில் நான் ஒரு 1/2 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் 1/2 கப் பவுடர் சுகர் வேணால் ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த பார்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு 1/2 கப் வந்து கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து 1 கப்பாக ஃபுல்லாக கண்டன்ஸ் மில்க் போட்டிங்கன்னா கூட ஓகே தான், பவுடர் சுகர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா. இப்போ இது நல்லா பீட்டா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒன்ஸ் அதில் வந்து நம்மளோட பியூரி ஆட் பண்ணிக்கோங்க. பியூரி ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நான் எந்த கலர் எதுவுமே ஆட் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே அந்த பீட்ரூட்டோட கலர் மட்டும்தான் இதில். இதில் உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வேணால் வெனிலா எசன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் ஆட் பண்ணல. இப்போ நான் வந்து இது ஃபுல்லாகவே வந்து ஒரு 3 மினிட்ஸ் நல்லா இதுவாகிடுச்சு. இப்போ நான் வந்து சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணுறேன். இதுவுமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு அப்படியே பீட்ரூட் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னா ஓகே, எனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால் நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுறேன். இதை வந்து நான் வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த சாக்லேட் ஸ்ப்ரிங்கிளுக்கு பதிலாக டூட்டி ஃப்ரூட்டி வேணாலும் போட்டுக்கோங்க. பிளாஸ்டிக் பவுலில் தான் இதை வந்து ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா செட் ஆகும் ஐஸ்கிரீம். மேலே கொஞ்சம் சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள் போட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. மூடிட்டு 8 மணி நேரம் மினிமம் வந்து ஃப்ரீசரில் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக செட் ஆகும். இல்லாட்டி ஓவர் நைட் விட்டிங்கன்னா அது வந்து இன்னும் சூப்பர். இப்போ வந்து 8 hours ஆகிடுச்சு. இப்போ இது ரொம்பவே அழகாக செட் ஆகிருக்கு. ஒரு ஹெல்த்தியான ஒரு ஐஸ்கிரீம் ஆப்ஷன். ஆல்ரெடி நான் வந்து குழிப்பணியாரம் வீடியோலாம் போட்டிருந்தேன், பீட்ரூட் குழிப்பணியாரம். நிறைய பேர் வந்து அது கிட்ஸ்க்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. ஸோ அதனால இதுவும் ஒரு கிட்ஸ் ஸ்பெஷல் எடிஷன் தான். சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல்.